நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான். முதல்ல நம்ம வந்து ரெண்டு வே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வே வந்து நீங்கள் வந்து கூகுள் க்ரோம்க்கு போய் விபிஎன் மலேசியா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப் வரும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ விபிஎன் மலேசியான்னு போட்டு இது வந்து நாளை தூக்குனிங்கன்னா ஆப்ஸ் வரும். அந்த ஆப்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த விபிஎன் மலேசியான்றது இதுலேயும் வரும், ப்ளே ஸ்டோர்லேயும் சர்ச் போட்டிங்கன்னா இது பாருங்கள், விபிஎன் மலேசியா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஃபஸ்ட்டு அந்த காமிக்கோங்க, அதை அழுத்தி இன்ஸ்டால்னு கொடுத்தேன். இந்த விபிஎன் மலேசியாவை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் தான் ஆகும் உங்கள் நெட்டு ஸ்பீடு பொறுத்து. நெட்டு ஸ்பீடு பொறுத்து இன்ஸ்டால் ஆகி முடிந்த பிறகு ஒரு இந்த திறந்து பண்ணி இன்ஸ்டால் ஆகி முடிந்த பிறகு ஓப்பன் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணாச்சு. கீழே இருக்கிற காய்ஸ் இந்த கனெக்ட் விபிஎன் அதை அழுத்திட்டிங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு அது கனெக்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க அது கனெக்ட் ஆக. கொஞ்ச நேரத்தில் அது இப்போ கனெக்ட் ஆகிடும் பாருங்கள். கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகிட்ட பிறகு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு புது இமெயில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சுருப்பீங்களோ ஏற்கனவே, அதுக்கு பதிலாக புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் போடுங்க. ஃப்ரீ ஃபயர் மலேசியா, சரி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், மேக்ஸ்ன்னு போடுங்க. போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நான் அப்படியே பண்ணதுனால கொஞ்சம் தப்பாயிடுச்சு. நான் கரெக்டாக இப்போ வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவேன். அப்போ வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணதுனால அப்படி ஆகிடுச்சு. இப்போ வரும் பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு வரணும். சர்ச்சில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு போட்டால் வரும். இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். ஃபயர் மேக்ஸ்ன்னு போட்டால் இதோ இதாங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துடுச்சு. இன்ஸ்டால்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டும் போயிடுங்க.